எட்மண்ட் ஹிலாரி 1952 இமயமலை சிகரத்தை எட்டி பிடிக்க முயற்சி செய்தார், படுதோல்வி அடைந்தார். அதற்கு முன் அவர் எதிர்கொண்ட பல தொடர் தோல்விகளை கடந்துதான் அந்த படுதோல்வி. தோல்விகளாக சந்தித்துக் கொண்டே வந்த அவரையும் அவரது விடாமுயற்சியையும் பாராட்டி ஊக்குவிக்க நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள் அவர்களது நல்ல நண்பர்கள். அந்த விழா மேடையில் இமயமலை சிகரத்தை கம்பீரமாக வரைந்து வைத்திருந்தார்கள். மேடை ஏறினார் ஹிலாரி. வரையப்பட்டிருந்த மலை சிகரத்தை உற்று பார்த்தார். அதை நோக்கி உறுதியான குரலிலே சவால் விட்டபடி சொன்னார், ஏ இமய சிகரமே, என்னை நீ பல முறை தோற்கடித்துள்ளாய், அடுத்த முறை நான் உன்னை நிச்சயம் தோற்கடிப்பேன். ஏன் தெரியுமா? உன் வளர்ச்சி என்றோ முடிந்து போய்விட்டது, ஆனால் என் விடாமுயற்சியோ நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சவால் விட்டபடி அவர் 1953 மே 29 அன்று அந்த சிகரத்தின் உச்சத்தை தொட்டும் காட்டிவிட்டார். கொண்டாட வேண்டியது வெற்றிகளை மட்டுமல்ல தோல்விகளையும் தான். ஆம், சிகரங்களை தொட்டு காட்டாமல் விடாது இந்த விடாமுயற்சி.